வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். பாதுஷா வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் மைதா மாவு எடுக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் நான் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லாம் சூட்டில் இருக்கட்டும். அடுத்தது வந்து நான் மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கெட்டி இல்லாமல் நல்லா ஒரு கிரீம் மாதிரி இந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தயிரை நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ மாவை நல்லா தயிர் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பிசைஞ்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கையில் ஊற்றி தெளிக்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து மாவில் வந்து அதே கப்பில் 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே கப்பாக அளந்துக்கோங்க. கப்பு டம்ளர் எதில் எடுக்கிறீங்களோ அதே இதில் அளந்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இதை நம்ம இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பிப்பதம் வரைக்கும் இந்த சர்க்கரை பாகு காய்ச்சணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே நான் வந்து 1/4 டீஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 1 கம்பிப்பதத்துக்கு பாகு காய்ச்சிக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இதில் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு விரலால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓரத்தில் இந்த மாதிரி விரிசலாக தான் இருக்கணும். இந்த மாதிரி விரிசல் இருந்துச்சுன்னா தான் நம்ம சக்கரை பாகுல சேர்க்கும் போது அந்த பாகு உள்ள வரைக்கும் இறங்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். நான் எடுத்த மாவில் எனக்கு வந்து 10 பீஸ் செய்ய முடிஞ்சது. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே வச்சுக்கோங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட சீக்கிரமாக வெளியில் கருகிரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மாவு எதில் எடுக்கிறோமோ அதே இதில் வந்து சர்க்கரை தண்ணி தயிர் எல்லாத்தையுமே ஒரே இதிலே அளந்துக்கோங்க. நீங்கள் கிண்ணம் கப்பு டம்ளர் எதில் வேணால் அளந்துக்கோங்க. ஆனால் ஒரே இதில் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாம் கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சக்கரைப்பாகுல சேர்த்துடணும். சக்கரைப்பாகும் லைட்டாக சூடாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா அதை வந்து சக்கரைப்பாகு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதை சக்கரைப்பாகுல சேர்த்துட்டு இதை வந்து 1 பக்கம் 1 நிமிஷம் இன்னொரு பக்கம் 1 நிமிஷம் மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேலே இதை வைக்காதீங்க. 2 பக்கமும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் இருந்தாவே போதும். ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா ரொம்ப சாஃப்டாயிரும், குலோப்ஜாம் மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாமான்னு தோணும். ஆனால் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாயிரும், குலோப்ஜாமுன் பதத்துக்கு போயிடும்.
அதனால் 2 நிமிஷம் மட்டும் பாகுல வச்சு வந்து எடுத்துடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதுஷாவை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இதை செய்கிறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான அளவில் போடணும். அதே மாதிரி இதை பொறிக்கிற போது மீடியம் ஃப்ளேம்க்கு கீழே வச்சு பொறிச்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளால் பாதுஷா பண்ண முடியும். அதே மாதிரி பாகுல சேர்க்கும் போதும் நீங்கள் 2 நிமிஷத்தோட இதை எடுத்துட்டிங்கன்னா சரியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பார்க்க வேண்டியது இது 3 மட்டும்தான். அவ்வளோதான், நான் வந்து மேலே கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பாதுஷா பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமது கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.